அனைவருக்கும் வணக்கம். சென்னையிலேருந்து கிருத்திகான்றவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்க கேள்வி என்ன, கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகத்தில் இருக்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லும்படியும் அதனால் என்ன பலன்றதான் கேட்டிருக்காங்க. அதோட பதிவை தாங்க இன்னிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். முதல்ல வந்து சூரிய காயத்ரி பற்றி பார்க்க போகிறோம். இதே மாதிரி அடுத்தது சந்திரன், செவ்வாய், புதன்ற மாதிரி கேது வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு காயத்ரி மந்திரங்களை போடுறோம். அதோட பலன்கள் என்னன்றதை பார்க்க போகிறோம். கிருத்திகா மேடம், நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிவு இன்றையதுலேருந்து ஆரம்பிக்குதுங்க. முதல் பதிவாக நம்ம பார்க்க போகிறது வந்து சூரிய காயத்ரி. அதுக்கு முன்னாடி சூரியனை பற்றி என்னென்ன அப்படின்றத ஒரு சின்ன விளக்கங்கள் கொடுத்துனு. சூரியன் வந்து சிம்ம ராசிக்கு அதிபதிங்க. கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வந்து சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறதா அர்த்தம். நம்மளோட வீட்டில் வாஸ்துப்படி கிழக்கு திசைக்கான அதிபதி வந்து சூரிய பகவான். சூரியனோட காரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா, தந்தை, தலைவர், அரசாங்கம், நிர்வாகத்திறன், அரசியல், தானியத்தில் கோதுமை, மற்றும் வந்து மாணிக்கம், மருந்து, தலைமை பதவி, இதெல்லாம் வந்து சூரியனோட சில காரகங்கள். உடம்பில் உடல் உறுப்புகள் பார்த்திங்கன்னா, முக்கியமான உறுப்புகளான இதயம், மூளை, எலும்பு, கண், தலை, முதுகு தண்டுலாம் உடல் உறுப்புகள் வந்து சூரியனை குறிக்கிறதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ரொம்ப முக்கியமானது வந்து சூரியன் வந்து நவகிரகத்தில் ராஜா என்றும் அழைக்கப்படுவார். அவருக்கான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான் சூரியனுக்கான தெய்வமாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் பலம் இல்லாமல் இருந்தாலோ அல்லது சூரியனோட பரிபூரண அருள் கிடைக்கவும் நம்ம என்ன மாதிரி வழிமுறைகள் பார்க்கணும் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா, காலையில் எழுந்தவனே குளித்து விட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சாலே சூரியனோட பரிபூர்ண ஆசி வந்து நமக்கு கிடைச்சிருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, சூரியனுக்கான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கிற சூரிய பகவானுக்கு கோதுமையை கீழே வச்சு மேலே 6 விளக்கு கிழக்கு பார்த்து ஏற்றினோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதுலேயும் வந்து சூரியன் வந்து சனி சன்னதியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஸ்லைடில் வந்து சூரிய காயத்ரி வந்து கொடுத்துருக்கேன். அது ஒரு 2-3 லைன்ஸ். இதை பாராயணம் பண்ணிக்கிட்டு டெய்லி காலையில் சொல்லலாம். இல்லை அப்படின்னிங்கன்னா, சூரியனோட நாளான ஞாயிற்றுக்கிழமையில் 11 இல்லைன்னா 16 இல்லைன்னா 48 முறை வந்து இந்த சூரிய காயத்ரி வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா நமக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்குங்க. அதில் என்னென்னலாம் சிலதை நம்ம பார்க்கலாம். முக்கியமாக வந்து தந்தையாரோட அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும். ரெண்டாவது, சிலருக்கு வந்து அரசாங்கத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், ஏதாவது அப்ரூவலுக்கு கொடுத்துருப்பாங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, பெண்டிங்கில் இருக்கும், இல்லை பென்ஷன் சம்மந்தமான பெண்டிங், இதெல்லாம் வந்து சீக்கிரமாக பிரச்சனைகள் விலகிடும். அரசாங்கத்துக்கு நம்ம ஏதாவது உதவி கேட்டிருந்தோம்னா அந்த உதவிகளும் கிடைக்கும். அதாவது அரசாங்கத்துக்கு நம்ம கொடுத்தாலும் கிடைச்சிடும், அரசாங்கம் மூலியமான வர உதவிகளும் கிடைக்கணும். ஏன்னா சூரியன்றது அரசாங்கத்தை குறிக்கிறதுங்க. ரெண்டாவது வந்து, சிலருக்கு வந்து கண்ணில் பிரச்சனை இல்லைனா இருதயத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த காயத்ரியை அவங்க படிக்கலாம், இல்லை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ரெகுலராக படிக்கிறது நல்லதுங்க. வெறும் அடுத்த கேள்வி கேட்பாங்க, வெறும் அரசாங்கம் மட்டும்தானா, அப்படியும் இல்லை. சூரியன்றது மேலறி அதிகாரிகளை குறிக்கிறதுங்க. இப்போ ப்ரைவேட் கன்சர்னாக இருக்கும், இல்லை ஐடியில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர்லாம் வந்து சூரியனாக தான் கன்சிடர் பண்ணும். ஸோ சூரிய காயத்ரி ரெகுலராக படிக்கிறதுனால அவங்களோட ஆசையும் கிடைக்கும், உதவிகளும் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, சில அரசியல்வாதிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அரசியல் மற்றும் செல்வாக்கில் சிறந்து விளக்கிறதுக்கு இந்த சூரிய காயத்ரி ரொம்ப ரொம்ப முக்கியது. சிலர் பார்த்திங்கன்னா பொது தொண்டில் இருப்பாங்க, அதாவது சங்கத்தில் இல்லைனா வந்து ஏதாவது ஒரு கோவிலில் ட்ரஸ்ட்டில் இல்லை வந்து பொதுவான ட்ரஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் கௌரவ பதவி கிடைக்கிறதுக்கு சூரிய காயத்ரி ரொம்ப 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 முக்கியங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு 2-3 லைன்ஸ் தான். அது நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராக வந்து எப்பப்போல்லாம் டைம் கிடைக்கும் போதும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மனோதிடமும் நிர்வாக திறனும் கிடைக்கும். சிலருக்கு வந்து பதவியில் வந்து பெரிய பதவி வந்துடுவாங்க, ஆனால் கொஞ்சம் ஷிவரிங்காக இருப்பாங்க, இல்லை அவங்களால வந்து கீழே இருக்கிறவங்களை ஹேண்டில் பண்ண முடியாதவங்கலாம் வந்து சூரிய காயத்ரி படிக்கலாம், ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது இல்லாமல் ரொம்ப முக்கியமானது வந்து கௌரவமான வாழ்வு கிடைக்கிறது. இதுதான் இந்த சூரிய காயத்ரியால் படிக்கிறதால நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு சம்மரியாக எடுத்து இதை கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னாலே சூரிய காயத்ரி ரொம்ப கிளியராக இருக்குது. அது வந்து ஒரு 2-3 லைன்ஸ் தான் வரும். அதை நல்லபடி படித்து, அதுவும் முக்கியமாக இன்றைக்கி சண்டேன்றதால தான் ஃபஸ்ட்டு அந்த சூரிய காயத்ரியை ஆரம்பிச்சிருக்கேன். இன்னிலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும். முக்கியமாக சூரியன் தான் நவகிரகத்திலே முக்கியமானது. சூரிய பகவானோட அருள் கிடைச்சா எல்லா கிரகங்களோட அருளும் கிடைச்ச மாதிரியாக இருக்கும்.
கிருத்திகா மேடம், உங்களோட கேள்விக்கான ஆன்சரை நீங்கள் கொடுத்துருங்க. வரும் நாட்களில் அடுத்தடுத்த பதிவில் சந்திரன் செவ்வாய் முதலிய அடுத்த நவகிரகங்களோட பதிவுகளும் அதோட காயத்ரி மந்திரங்களும் வந்துகிட்டே இருக்குங்க. இந்த பதிவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திரிக்கிறதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.